Hi friends, welcome to Kadalur Samayal Arai. Iniki ungalku kaada pora dish aval la pandra oru simple dish. Adupe use panama panla. Idhu na inge vandu 200 gram eduthiruken aval. இது வந்து வெள்ளை கலர்லயே உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இப்ப இந்த சிவப்பு கலர் அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜாகிரி, அதான் நாட்டு சர்க்கரை பவுடர் கிடைக்குது உங்களுக்கு. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போறோம். பதாம் பருப்பு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நான் வந்து பதாம் பருப்பு ஒரு 5 எடுத்திருக்கேன். அதனால நீல வாக்குல அரைஞ்சிருக்கேன். கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு வந்து 5 வந்து நான் வானல்ல போட்டு சும்மா வறுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் யூஸ் பண்ணாம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்ப வாங்க செய்யலாம். பாருங்க, அவல வந்து நான் நல்லா 2-3 வாட்டி கழுகி உங்களுக்கு இப்படி வச்சிருக்கேன். பாருங்க, உதிரி உதிரியா வருது. இது கூட நான் அந்த நாட்டு சக்கரை பவுடர் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாகிரி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஒரு கப் தேங்காய் போட போறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் அது வந்து இன்னும் டேஸ்ட் கூட்டும். அதனால ஒரு கப் தேங்காய் போட்டுக்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து என்னோட ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு நான் சாப்பிடும்போது ஷேர் பண்ணுவேன். அப்ப அவங்களுக்கு இது பிடிச்சிட்டு இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதை ஒரு வாட்டி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இப்ப உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். இது கூட நான் சொன்னேன் இல்லையா, வறுத்து வச்சிருக்கேன். நெய் ஒன்றும் சேர்க்கல, வெறும்னே வறுத்து வச்ச முந்திரி ட்ரை ரோஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பதாம் பருப்பு வந்து அப்படியே நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணல. இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சாப்பிடும் போது கிரன்ச்சியா இருக்கும். கொஞ்சம் எலைச்சி பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. குழந்தைங்க அப்புறம் பெரியவங்களும் சாப்பிடலாம். இது பெரியவங்க சாப்பிடும்போது நீங்க அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் தவிர்த்திடலாம். வெறும் திராட்சையோட நிறுத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஹெல்தியான டிஷ் இது. ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல மார்னிங் கூட அவங்களுக்கு நீங்க டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய அவல் கிரன்ச்சி ஸ்வீட் டிஷ் ரெடி. பாருங்க, 2 மினிட்ஸ்ல கிரன்ச்சி அவல் தயாராயிடுச்சு. இதை உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்ல மறக்காம அது பிரஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நான் அனுப்புற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.